திருமணத்திற்கு தயாராகக்கூடிய நிறைய பெண்கள் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வர்றாங்க. பொண்ணு பார்க்க வரும் பொழுது உங்களை பார்த்துட்டு ரொம்ப குண்டாக இருக்குது இந்த பெண்ணு, அதனால் இந்த பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தம் உருவாகுது. எல்லோரும் நம்மளை குண்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பெரிய மன வருத்தம் உருவாகுது. சில பெண்களுக்கெல்லாம் நிறைய சாப்பிடவே மாட்டாங்க, ஆனால் உடல் எடை அதிகமாகும். எந்த கடையில் அரிசி வாங்குற அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்துகிற மாதிரி கேள்வி கேட்பாங்க சில பெண்களை. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுடிதார் உடுத்துறதுலேருந்து உங்கள் உடம்புக்கு தகுந்த உடையை நீங்கள் தேர்வு செய்கிறதில்ல, ஒரு தடை உருவாகிறதுலேருந்து சில முக்கியமான நேரங்கள்ல எல்லாம் மன கஷ்டம் உங்களுக்கு உருவாகுது. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அது பாவங்கிற அளவுக்கு உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு மோசகரமான ஃபேஸ் அந்த கஷ்டத்தில். ஏன்னா வர்ற மாப்பிள்ளையெல்லாம் எந்த நேரமும் நீங்கள் அலங்காரம் செஞ்சு போய் நிற்பீங்க, வர்ற மாப்பிள்ளையெல்லாம் பொண்ணை பார்ப்பார், என்ன இப்படி குண்டாக இருக்குது அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவார். வீட்டுக்கு பெண் வந்த பிறகு உடல் எடை அதிகமாகிட்டால் கூட சில பேருக்கு கவலை இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாயிட்டாங்கன்னா கூட பெருசாக கவலைப்படுறது இல்லை சில இடங்களில். திருமணத்துக்கு முன்னதாகவே பெண் குண்டாக இருந்தால் யாருமே விரும்புகிறதில்லை, திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜாதகத்தில் எல்லா வகையான பொருத்தங்கள் இருந்தாலும், பொண்ணு முகம் பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தாலும், உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுபோல் பெண்கள் என்ன செய்யலாம்னு நான் சொல்லித்தர்றேன். ஒரு 2 மாத காலம் 3 மாத காலம் திருமணத்துக்காக தயாராகுங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டாரை பெண் பார்க்க நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லலாம். கொஞ்ச நாள் நான் சொல்கிறத மிக தெளிவாக அருமையாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. தலைமுடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் உங்களை நீங்களே பராமரித்து மிகச்சிறப்பாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய அழகுத்தன்மையும் உங்களுடைய அறிவுத்தன்மையும் எந்த அளவுக்கு பேரின்ப வாழ்க்கைக்கு நீங்கள் மாறப்போகிறீங்கிறது 3 மாத காலத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். கட்டாயமாக 3 மாதம் வேணும். தினசரி காலையில் பல்லு விளக்குறீங்கள, பல்லு விளக்கும்போது இந்த விரலை வச்சு நாக்கில் ஒரு கோடு போடுங்க, நாக்கில் தடவி கொடுங்க. நாக்கில் தடவி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் இந்த விரலை உள் தொண்டை இருக்குல்ல, உள்நாக்கு இருக்குல்ல, உள்நாக்கு அளவுக்கு இந்த விரலை வச்சு லேசாக தடவி கொடுத்து கீறுங்க. கீறும் பொழுது வாமிட்டு வர்ற மாதிரி தோணும், வாயில் அப்படியே நிறைய உமிழ்நீர் சுரந்து வெளியாகும். அப்படியே எச்சில் என்ன ஆகும்னா அப்படியே ஒரு வளவளப்பு தன்மையோட பிசின் மாதிரி வடிய ஆரம்பிக்கும், நல்ல உள்ளேருந்து பித்தமெல்லாம் வெளியில் வரும். தினசரி காலையில் காலையில் 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாக பல்லு விளக்கி முடித்த உடனே வாய்க்கு பிடிக்கும் பொழுது அல்லது பல்லு விளக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது விரலை விட்டு உள்ள தொண்டையில் குடைஞ்சிங்க, நாக்கில் வந்து கீறி விட்டீங்க அப்படின்னா, நாக்கில் தடவி கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பித்த நீரெல்லாம் வெளியாகும், ஒரு வெப்பத்தன்மையிலேயே வெளியாகும். அதை நீங்கள் உணர முடியும். தினசரி காலையில் செய்யுங்க. தினசரி காலை நேரத்தில் உங்களோட வீட்டில் ஆரம்பித்து ஒரு 5 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மெதுவாக நடந்து திரும்பி வாங்க. அப்போ 3 கிலோமீட்டரோ இல்லை ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா போக வர 10,000, போக வர 6 கிலோமீட்டராயிரம், மொத்தமே போக வர சேர்த்து ஒரு 5 கிலோமீட்டர் இருந்தால் போதும். நடங்கன்னு சொல்கிறேன், நடைப்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்கிறேன். வெயில் தன்னுடைய உக்கிரத்தை அந்த சூட்டை வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய நேரத்துக்கு முன்னுக்கு வாக்கிங் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். மெது நடங்க, அமைதியாக நடங்க, ஜாக்கிங் வேண்டாம், வேகமாக ஓட வேண்டாம், ரன்னிங்கெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் வாக், நடந்து திரும்ப வாங்க. இரவு உணவு நிறுத்துங்க, இரவு உணவு வேண்டாம். அரிசி சம்பந்தப்பட்ட எந்த பொருள்களும் சாப்பிடாதீங்க, அரிசி உணவு வேண்டாம். அப்போது கோதுமை மாவு சம்மந்தப்பட்ட உணவு எடுக்கலாமா? வேண்டாம். தானியங்கள் சம்மந்தப்பட்ட எந்த மாவு வகைகளோ வேக வைத்த பண்டங்களோ வேண்டாம். இதெல்லாம் ஒதுக்குங்க, நிராகரித்து அனுப்பிடுங்க.
பால் சம்மந்தப்பட்ட எந்த உணவுகளும் வேண்டாம், எல்லாத்தையும் ஒதுக்கி நிராகரித்து அனுப்பிடுங்க. தானியங்கள் சம்மந்தப்பட்டது வேண்டாம், பால் சம்மந்தப்பட்டது வேண்டாம், இரவு உணவுங்கிறத யோசிச்சே பார்க்க வேண்டாம், நிறுத்துங்க. இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்போ என்ன தான் சாப்பிட்லாம் அப்படின்னா, காலையில் ஒரு நாள் பப்பாளி, மறுநாள் தக்காளி ஜூஸ், மறுநாள் ஆப்பிள், இது மூணுமே மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. பப்பாளி சாப்பிட்லாம், இல்லைன்னா தக்காளி ஜூஸ் சாப்பிட்லாம், அது இல்லைன்னா ஆப்பிள் சாப்பிட்லாம். ஆப்பிளை அரைச்சி தேங்காய் பால் கலந்து இனிப்புக்கு தேனோ நாட்டு சர்க்கரையோ கலந்து சாப்பிட்டுக்கலாம், அல்லது ஆப்பிளை அப்படியே வெட்டி சாப்பிட்லாம், அல்லது ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வடிகட்டி அதில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஆப்பிள் அப்படி விதவிதமாக சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெஷ் ஆப்பிள், ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் இல்லை, ஆப்பிள் வாங்கி தனியாக வீட்டில் வச்சுருந்து அதை சாப்பிட்ணும். அடுத்தது தக்காளி எப்படி சாப்பிட்லாம், தக்காளி நல்லா அரைச்சி வடிகட்டினா தக்காளி ஜூஸு, அதில் கொஞ்சம் புதினா சாறு கலந்திங்கன்னா ரொம்ப ருசி அதிகமாகிடும், அதில் ஏதாவது ஒரு இனிப்பை கலந்து சாப்பிட்டுக்கலாம், பனங்கற்கண்டு கூட கலந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது பப்பாளி சாப்பிட்டுக்கலாம், பப்பாளி பொடி பொடியாக வெட்டி, புதினா இலை பொடி பொடியாக வெட்டி, மிளகு சீரகத்தூள் தூவி, இந்துப்பு தூவி, அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அல்லது ஒரு முள்கரண்டி வச்சு குத்தி குத்தி எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட்லாம், ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம். அல்லது பப்பாளி வெட்டி கொஞ்சம் மாதுளம்பழ முத்துக்கள், கொஞ்சம் வாழைப்பழம் வெட்டி எல்லாமே ஒன்றா கலந்து அது வந்து மிக்சடு ஃப்ரூட்டாக மாற்றி அதில் கொஞ்சம் தேன் கலந்து ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிட்டு இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். தினசரி காலையில் இந்த மூன்று உணவுகள் தான், பப்பாளி ஒரு நாள், தக்காளி ஒரு நாள், ஆப்பிள் ஒரு நாள், காலை உணவு இது தான். இதுக்காகவே நேரம் செலவு பண்ணணும், இதுக்காகவே வாழணும் மூணு மாதத்துக்கு. இதுக்கெல்லாம் நான் அங்கே வேலைக்கு போகிறேன், இங்கே வேலைக்கு போகிறேன் அதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாது. வேலைக்கு போய்ட்டும் ஃபாலோ பண்ணலாம், வேலைக்கு போய்ட்டு இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் யாருக்கு பிடிக்குதோ யாருக்கு முடியுதோ அவங்க தான் ஃபாலோ பண்ணணும், கட்டாயப்படுத்தினா யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா சோத்தை தின்னா தான் உயிர் வாழ முடியும்னு இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, சாப்பிட்டா தான் சக்தி கிடைக்கும்னு இந்த உலகத்தில் நம்பிக்கை இருக்குது. நானும் உங்களை சாப்பிடத்தான் சொல்கிறேன், பழங்களாக சாப்பிட சொல்கிறேன், இயற்கையாக சாப்பிட சொல்கிறேன், நான் ஒன்று சாப்பிட வேணாம்னு உங்களை சொல்லலை. இது வரைக்கும் சோத்தை தின்னீங்கல்ல, சோத்தை விட்டுட்டு கொஞ்சம் விடுதலை ஆகி வாங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் இதுவரையும் சாப்பிட்டீங்க, நான் இப்போ என்ன சொல்கிறேன், உங்களை கொஞ்சம் நன்மையாக சாப்பிட சொல்கிறேன். நானும் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன், கொஞ்சம் நன்மையாக சொல்கிறேன். அப்புறம் இடையில வந்து இந்த டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக க்ரீன் டீ, ஆவாரம்பு டீ, நெரிஞ்சில் டீ இதெல்லாம் சாப்பிடலாம், திரிகடுகம் டீ சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. தண்ணி வந்து அளவை அதிகப்படுத்திக்கங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணியை அதிகப்படுத்திக்கங்க. தண்ணினா கடகடன்னு குடிக்கக்கூடாது, கொஞ்சமாக வாயில் விட்டு கொப்பளிச்சு அமைதியாக குடிக்கணும். முடிஞ்சால் நாக்கை மேலே தூக்கி, நாக்கை மடக்கிட்டிங்கன்னா கீழே ஒரு பள்ளம் இருக்கும், அதில் தண்ணியை ஊற்றி நாக்கை விட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலையும், அப்படியே கொப்பளிச்சு அழகாக குடிக்கணும். ஒரு மடக்கு தண்ணி, ரெண்டு மடக்கு தண்ணி, மூணு மடக்கு தண்ணின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. வாட்டர் தெரப்பி அப்படிங்கிற பேரில் தினசரி காலையில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது அது சிலருக்கு நியாயமாக தெரியலாம், ஆனால் பல பேருக்கு, அநேகருக்கு அது அநியாயமான செயல். காரணம் என்னென்னா, சிலருக்கு உடம்பு ஒத்துக்கும், ஓகே, சிலருக்கு ஒத்துக்காது, அதனால் நீங்கள் அதை எடுக்க வேண்டியது இல்லை. நான் சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸ் டைப்பு கூட யாருக்கு ஒத்துக்குதோ அவங்க எடுத்துக்குங்க, ஒத்துக்காதவங்க எடுக்க வேண்டியதில்ல. ஒரு ரெண்டு மூணு நாள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள், முடியலன்னா விட்டுருங்க, எல்லாமே உங்கள் இஷ்டம் தானே, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. காலையில் காலையில் வாக்கிங் போக சொல்லியிருக்கேன், காலையில் காலையில் நீங்களாகவே விரலில் உள்ளே விட்டு பித்தை வந்தி எடுக்க சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்கள் பல் விளக்கணும், எப்படி, பல் பொடியில். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆயில் புல்லிங் பண்ணணும், காலையிலேயும் இரவும் ஆயில் புல்லிங், காலையில் இரவும் பல் விளக்கணும், எப்போதும் பல் தூய்மையாக இருக்கணும். ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி ரெண்டு உதடு மூடி கொப்பளிச்சு தூக்கிறது. மூணு மாதத்துக்கு டிவி பார்க்கக்கூடாது, மூணு மாதத்துக்கு பேப்பர் படிக்கக்கூடாது, மூணு மாதத்துக்கு உங்களுடைய நன்மையில் அதிகமாக யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கோ அந்த மாதிரி நபர்கள்ட்ட மட்டுமே பேசணும். உங்கள் மேலே அக்கறை இல்லாத கயவர்கள்ட்ட, உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய, விரோதம் பாராட்டக்கூடிய விரோதிகள்கிட்ட, எப்பயுமே எதிர்ப்பு தன்மையாக இருக்கக்கூடிய எதிரிகள்கிட்ட
நியாயமற்ற முறையில் பேசக்கூடிய நயவஞ்சகர்கள்கிட்ட எந்த நேரமும் உங்களுக்கு கோபத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை வீசக்கூடிய உறவுகளுக்கிட்ட யாரையும் திரும்பி பார்க்காதீங்க. மூணு மாதத்துக்கு அந்த மாதிரி ஆளெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க, விட்டு தள்ளிட்டு போங்க. கூட பிறந்தாலே உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, இல்லை கூட பிறந்தவங்களே உங்களை ரொம்ப ஏசுவாங்க, அது மாதிரிட்டு சில பேருக்கு நடக்கும். அதெல்லாம் விட்டுணும். சில பேருக்கெல்லாம் பெத்த தாயே எதிர்ப்பு தன்மையாக வருவாங்க, சில பேருக்கெல்லாம் மாமன் தாய் மாமன் பிரச்சனையாக வருவாங்க, சில பேரெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது பெத்த புள்ள எதிரியாக வருவான், அப்படின்லாம் இருக்கும் சில இடங்களில். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு யார் எப்படி பிரச்சனைனாலும் சரி, பொதுவாக சொல்கிறேன், பிரச்சனை கொடுக்குற மனிதரை சமாளித்து பாருங்கள், சமாளிக்க முடியலையா விட்டுட்டு போயிட்டே இருங்க. ரொம்பலாம் டென்ஷன் அடிச்சுக்கூடாது மைண்டில், அப்போ லக்கியாக இருக்கணும், என்ஜாயாக இருக்கணும். லைஃபை சின்னாங்க நீங்கள் எல்லாமே கடந்து போகிறதுக்கு கற்று வச்சுக்கணும். லைஃப்பை அப்படி வாழணும். நீங்கள் எதுவுமே ஈஸியாக கடந்து போக மாட்டேங்கிறீங்க, எல்லாத்துலேயுமே ஒரு டைட் ஃபீல் கொண்டு வந்துடுறீங்க, எல்லாத்தையும் ஈஸியாக கடந்துடணும். அப்போ தான் எவ்வளோ பெரிய துரோகத்தையும் சந்திக்கக்கூடிய சகிச்சு போகக்கூடிய ஒரு மனப்போக்கம் உங்களுக்கு உருவாகும். இல்லைன்னா அதெல்லாம் மனசில் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், துன்பப்பட்டுக்கிட்டே இருப்போம். சரி, இப்போ காலையில் காலையில் சாப்பிட வேண்டியது சொல்லியாச்சு, அடுத்த வேலைகள் பதிச்சா என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா ஃப்ரூட்ஸே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸே எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த நீர் காய்கள் இருக்குல்ல, அந்த நீர் காய்களை சமைத்தோ சமைக்காமலேயோ சாப்பிடுங்க. சவு சவ், சுரக்காய், வெள்ளை பூசணி, புடலங்காய், பீர்க்கங்காயெல்லாம் பச்சை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லதுங்க. நான் ஒன்றும் உங்களை இலதால சாப்பிட சொல்லி ஆடு மாடாக வாழ சொல்லலை, பசுங்கனிகளையும் காய்களையும் சாப்பிட்டு சக்தி மிகுந்த ஆளாருங்கன்னு சொல்கிறேன். தினசரி கொலை செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு நொந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் பசுங்கனிகளை அப்படியே சாப்பிட்டு சக்தியை உங்கள் உடம்புக்கு ஏற்றுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மரம் என்ன, எந்த மரத்துக்கெல்லாம் நான் நிற்கிறேன், எனக்கு மேலே என்ன இருக்குது, வேப்ப மரம். வேப்ப மரம் வளரக்கூடிய தன்மை உண்டு, என்னுடைய உடலுக்கும் வளரக்கூடிய தன்மை உண்டு. இந்த வேப்ப இலைகள் இந்த மரத்துக்குள்ள என்ன இருக்குது, நுண்ணுயிரிகள் இருக்குது. எனக்குள்ள என்ன இருக்குது, நுண்ணுயிரிகள் இருக்குது. அப்போது சிறுனதுலேருந்து பெருசாகக்கூடிய சக்தி மரத்துக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது அப்படிங்கிற போது, மரத்துக்கும் எனக்கும் அடிப்படை தத்துவம் தான், ரெண்டுமே நுண்ணுயிரிகள் தான். அப்போ இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பசுங்கனிகளையும் காய்கறின்னு சாப்பிடும் பொழுது என்னை அது வளர்க்கும். அது மாதிரி தான் மனிதனை போச்சா பூமியில் மண்ணாகி உரமாகி அவனுக்கிட்ட என்ன ஆகுது, மனுஷனை போச்சா அதுவே உரமாகி மண்ணுலேருந்து தாவரம் முளைக்குதா இல்லையா. அப்போது தாவரங்கள் மனிதனுக்கும் மனிதன் தாவரங்களுக்கும் ஒன்றுக்கொன்று ஒருவருக்கு ஒருவன் உதவும் தன்மையில் தான் இருக்கிறோம். அப்போ இது ரெண்டும் ஒன்று. இதை விட்டுட்டு தேவையில்லாத கெமிக்கல் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அது என்ன ஆகும், சக்தி இருக்காது. நீங்கள் தவறான மருத்துவ பழக்க முறைகளில் சில பேர் இருக்கிறீங்க, அது என்றைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக கொடுக்காது, தீமைத்தன்மை தான் உங்களுக்கு தரும். ஏன்னா நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. நம்ம ஒரு நுண்ணுயிரி, செல்களால் பழக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய தாவரமும் நுண்ணுயிர்களால் படைக்கப்பட்டது. நம்ம ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகும், யாருக்கு, மரத்துக்கும் நமக்கும் மேட்ச் ஆகும், மற்ற எதுக்கும் நமக்கும் மேட்ச்சு ஆகவே ஆகாது. அதே மரத்தில் கிடைக்கக்கூடிய கனிகளையும் காய்களையும் நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா மிஸ் மேட்ச் தான் ஆகும், மேட்சிங் ஆகாது. அது தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் நீங்கள்லாம் இருக்கிறதுனால அதுலேருந்து மாறுங்கள். அசைவங்கிறது கட்டாயமாக கூடாது. நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும். காலையில் சீக்கிரமாக தெரிஞ்சு வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பகிர்ந்து செய்யணும், அனைத்து வேலைகளையும். இது எல்லாத்தையும் மீறி பெண்ணாக இருக்கக்கூடியவர் பெண்ணாக இருக்கணும், பெண் சிந்தனைகள் இருக்கணும். ஆம்பளை மாதிரி செயல்படுறது, ஆம்பளை மாதிரி பேசுகிறது, ஆம்பளை மாதிரி உடுத்துறது, ஆம்பளை மாதிரி நடந்துக்கக்கூடிய அந்த ஆம்பளைத்தனத்தை விடுங்க. உங்கள் புத்தியில் பெண்மையை கொண்டு வாங்க, பெண்ணாயிருங்க. நிறைய பெண்கள் ஆம்பளை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஆம்பளையாகவே மாறிடுறீங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி நீங்கள் பெண்ணாக தான் இருக்கிறீங்கன்னா, பெண் உணர்வு இருந்தால் தான் உங்களுக்கு பெண்ணுக்கான ஹார்மோன் இருக்கும். இடுப்பு 8 சைஸில் இருக்கும், இடுப்பு இருக்கோ இல்லையோ அப்படின்னு கம்பன் கட்டான் சீதையை பார்த்து. கவிஞர் வைரமுத்து சுண்டு விரல் மோதிரம் போதும் அப்படின்னாரு ஒரு ஹீரோயினுக்காக பாட்டு எழுதும் பொழுது. இடுப்பு வந்து அவ்வளோ சின்னதாக இருக்குது, சுண்டு விரல் மோதிரம் போதும், ஒட்டியானம் தேவையில்லை, சுண்டு விரல் மோதிரம் போதும், அவ்வளோ 50 kg தாஜ்மஹால் எனக்கு எனக்கானலாம் பாட்டு எழுதினார் கவிஞர்
வைரமுத்து சினிமாவில் ஜீன்ஸ் படத்தில் பாட்டு எழுதும் போது எழுதியிருந்தார். அது இடுப்பு சின்ன சைஸு அப்படிங்கிறத அவர் வந்து அந்த பாடலில் தெரிவிச்சிருந்தார். அப்போ பெண்ணுக்கான இடுப்பு அப்படிங்கிறது சுருங்கியிருக்கும். அது நமக்கு முன்னே உள்ளவங்களாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த மிகப்பெரிய ஒரு உடுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு பக்கமும் மத்தளம் அடிக்கிற மாதிரி பெருசாக இருக்கும், நடுவில் வந்து சிறுசாக இருக்கும். அப்போ உடுக்கு இடுப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களுடைய ஒவ்வொரு உரு அமைப்புக்குமே சொல்லியிருக்காங்க, எட்டு மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க உடம்பு. பெண்ணோட உடம்பு ஈர்க்கு இடைபுகா இளமுலை மாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர்க்குன்னா இப்போ இந்த வேப்ப மரம் இருக்குல்ல, வேப்ப மரத்தில் இப்போ இந்த ஒரு குச்சி இருக்கா, இதில் வந்து ஈர்க்கு அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் ஈர்க்கு, இதுதான் ஈர்க்கு. இந்த ஈர்க்கு இடையில் புகுந்து போக முடியாத அளவுக்கு பெண்ணினுடைய மார்பகம் இருக்குமா, அதான் சொன்னாங்க. ஈர்க்கு இடைபுகா இளமுலை மாதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெண்ணினுடைய வடிவங்கள் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தலைமுடி எப்படி இருக்குமா, கட்டிலே தேவையில்லையா, தலைமுடியை விரித்து தான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தூங்குவாங்களாம், பாய் விரித்து தூங்க மாட்டாங்களாம், கட்டில் போட்டு தூங்க மாட்டாங்களாம், அந்தளவுக்கு பெண்ணினுடைய தலைமுடி நீளமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னா, இன்றைக்கி 4 அடி 5 அடி 6 அடி குந்தலாம் பார்க்க முடியுதா, 6 அடி குந்தலை பார்க்க முடியல, 4 அடி குந்தலை பார்க்க முடியல, அப்படியே மீறி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்தாலும் என்ன பண்ணிடுறீங்க, நறுக்கிடுறீங்க. இந்த புருவ முடி எடுக்கிறீங்கல்ல அதை நிறுத்தணும், தலைமுடியை நறுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல அதை நிறுத்தணும், உடம்பில் கண்ட கண்ட கிருமியின் தடவி இருக்கிற முடியெல்லாம் உருவி எடுக்கிறீங்கல்ல அதை நிறுத்தணும், இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டுங்க, கூல்ட்ரிங்க்ஸை நிப்பாட்டுங்க, தேவையில்லாமல் செல்ஃபோனில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல அதை நிறுத்துங்க, கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, சோத்தை தூக்கி வீசுங்க, இயற்கையான பசுங்கனிகள் காய்களை சாப்பிட ஆரம்பிங்க, இந்த நீர்க்காய்களை வெட்டி போட்டு பொடி பொடியாக தீக்குச்சி சைஸுக்கு வெட்டி எடுத்து அதில் மிளகு சீரகத்தூளை போட்டு அதில் கொஞ்சம் இந்துப்பை சேர்த்து சாப்பிட்லாம். தேங்காய் பூவும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சமைக்காமல் சாப்பிட்றது, வேறு உங்களுக்கு ஏதாவது ஒரு முறை பிடிச்சதுன்னா சமைச்சும் சாப்பிட்லாம், நீர்க்காய்கள் சாப்பிட்டுக்கலாம். சோறுங்கிறது பசை, வேண்டாமே சாப்பிட வேண்டாம் சோறு, நைட்டு உணவு நிறுத்திடுங்க. கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அப்போ ஆரம்பத்தில் ஒரு 4-5 நாளைக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இடையில ஏதோ ஒரு உணவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 3 மாதம் நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோலாக இருக்கு. தினசரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு முன்னே போய் நின்று உங்களுக்கு என்ன உருவம் தேவைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தை மனசில் யோசித்து நானும் நல்லபடியாக உடல்வாகு அழகுபடுத்தி வரணும், எனக்கு இப்படிப்பட்ட உடல் அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இறைவனை நினச்சி மனசார அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணேன். பிரார்த்தனை பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி முத்திரை வச்சுக்கோங்க, 4 விரலில் மடக்கி இந்த கடைசியில் ஒரு விரல் உங்களுக்கு சுண்டு விரல் இருக்கும், அதுக்கு முன்னாடி நிலவிரல்னு சொல்லுவோம், இந்த விரலுக்கு பேர் என்னென்னா மோதிர விரல்னு பேர், நிலவிரல்னு பேர். அந்த விரல் மேலே என்ன பண்ணணும், கட்டை விரலை இப்படி வச்சுக்கணும், இப்படி கட்டை விரலை வச்சுட்டு ரெண்டு கையிலும் இப்படி வச்சுட்டு அப்படியே இந்த கையை திருப்பி இப்படி தொடமேலே வச்சுக்கணும், தொடமேலே வச்சுட்டு அமைதியாக நிமிந்து உட்காந்து கண்களை மூடி தலையை இப்படி மேல் நோக்கி தூக்கி ஒரு 1/2 மணி நேரம் உங்களையே நீங்கள் நினச்சி மனமுருகி மன்றாடி கெஞ்சி இறைவனுக்கிட்ட ஒரு சக்தி மிகுந்த ஒரு பிரார்த்தனை நீங்கள் நடத்தணும். எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும் இருக்கலாம், உங்களோட கல்லீரல் ஆக்டிவ் ஆகும், உங்களுடைய பய உணர்வு போகும், உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த முத்திரையில் மிகச்சிறப்பான முத்திரை, உலகத்திலேயே டான்ஸில் முத்திரையை வச்சது பரதநாட்டியம் மட்டும்தான், வேறு எங்கேயும் இல்லை, பரதநாட்டியம் மட்டும்தான். நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கையை உயர்த்தும் போது பாருங்கள் இப்படி தான் உயர்த்தியிருப்பாங்க, இந்த முத்திரையில் தான் உயர்த்துவாங்க. இந்த முத்திரை என்ன அர்த்தம்னா தன்னம்பிக்கைன்னு அர்த்தம், இடைவிடாத முயற்சின்னு அர்த்தம், ஜெயிச்சு காட்டுவேன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். அதனால் இந்த முத்திரையை பிடிச்சி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருவேன். இந்த 3 மாத காலமும் இடைவிடாமல் உங்களுக்குன்னு ஒரு கனவு நாயகன் இருப்பார்ல, அந்த கனவு நாயகனை மனசாலையே உருவகப்படுத்தி நினச்சிக்கிட்டே வாங்க. 3வது மாதம் அவரே வந்து நிற்பார் உங்கள் கண்ணு முன்னாடி, மாப்பிள்ளை வந்து நிற்பார். ரொம்ப பிரமாதமாக நீங்கள் திருமணம் செஞ்சு நல்லபடியாக வாழுங்க. பெண்ணுக்கு கர்ப்பப்பை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 மாத காலங்களில் இடையில் நல்லா உளுந்து தோலோடு எடுத்து ஊற வச்சு நல்லா அரைச்சி வடிகட்டி
அதில் கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு பனங்கருப்பட்டி போட்டு உளுந்து பால் சாப்பிடுங்க. பருத்தி இருக்குல்ல, பருத்தி கொட்டை 12 மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சி பால் எடுத்து ஒரு டம்ளருக்கு பருத்தி பால், ஒரு டம்ளர் தேங்காய் பால் கலந்து அதில் ஏலக்காய் தூள் பனங்கருப்பட்டி போட்டு நல்லா சாப்பிடுங்க. அப்படியே நேரடியாக சாப்பிட்லாம் இனிப்பு இல்லாமல். சில பேருக்கு இனிப்பு போட்டால் பிடிக்கும், அதனால் பனங்கருப்பட்டி சொல்கிறேன். முடிஞ்சால் பனங்கருப்பட்டி நாட்டு சக்கரையும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுதான், இல்லாமலேயே சாப்பிடலாம். இடையில் நல்ல மிதமான வெந்நீர் வச்சு அதில் கொஞ்சம் தேன் கலந்து இடையில சாப்பிடுங்க. தண்ணீர் அதிகம் குடிங்க இந்த 3 மாத காலத்தில். தண்ணீர் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் சீரகத்தை துணியில் கட்டி போட்டு உள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்து ஒரு 8 மணி நேரம் கழித்து குடிக்கலாம். இல்லைனா துணிக்குள்ளே வெட்டி வேரை போட்டு கட்டி வச்சு அதை போட்டு வச்சுருந்து அந்த வாசனையுடன் தண்ணீரை குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் எனர்ஜி வாட்டர், ரொம்ப அற்புதமான வாட்டர். நான் கூட பயிற்சி முறைகள் நேரடியாக நடக்கும்போது நான் எனர்ஜி வாட்டர் கொடுப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, அது என்ன உங்கள் கையால் நாங்கள் தண்ணி வாங்கி குடித்தா எங்களுக்கு வியாதி குணமாகுது அப்படிம்பாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்களுடைய உடலமைப்பையும் மன அமைப்பையும் சீரிய நோக்கத்தில் வச்சு நீங்கள் ஒரு தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணி மருந்து தண்ணியாக மாறும், மிகச்சிறப்பாக மாறும். வெறும் தண்ணி குடித்தே வியாதி குணமாகுது. நிறைய பேர் நம்ம பயிற்சிக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாம் தண்ணீர் வாங்கி சாப்பிடுவாங்க. நிறைய சித்தர்கள் வழிகாட்டிய நீர் வகை அது. இப்போ கோயிலுக்கு போகிறோம் தீர்த்தம்னு சொல்கிறோம்ல, சாதாரண தண்ணி தான் கோயிலுக்குள்ளே போனால் தீர்த்தமாக கன்வெர்ட் ஆகும். சாதாரண தண்ணி தான் சர்ச்சுக்குள்ளே போனால் ஹோலி வாட்டராக மாறும். சாதாரண தண்ணி தான் மெக்கா மதினால அது என்ன மாறுது நமக்கு, ரொம்ப அற்புதமான வாட்டர் ஜம்ஜம் வாட்டர்னு. அங்கே பிரசாதமே வாட்டர் தான், ஒரு வாட்டருக்கு ஏன்னா ரெண்டு பேர் ஜம்பம் தான் பிரசாதம் மெக்கா மதினால. அப்போ தண்ணி அப்படிங்கிறதான் தீர்த்தமாக மாறுது. அப்போ நம்மளும் இறைநிலைக்கு நம்மளை கொஞ்சம் உயர்த்தும் பொழுது நம்ம கையால் நிறைய பேருக்கு தண்ணீர் கொடுக்க முடியும். தண்ணீர் சித்தர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நிறைய சித்தர்களை சந்திச்சிருக்கிறேன், நிறைய சித்தர்கள்ட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு நட்பு பழக்கம்லாம் எப்படி கிடச்சிது அப்படின்னா, நிறைய பேரை சந்திக்க சந்திக்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, இவங்களே பாருங்கள் அவங்கள பாருங்கள் அவங்கள்ட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது இந்த குருநாரை பாருங்கள்லாம் சில பேர் அறிமுகப்படுத்துவாங்க. ரொம்ப பெருமை மிகுந்த ஒரு நட்பான நபர்களெல்லாம் நான் அனுசரித்து நட்போடு பழகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது. அப்படி நம்ம தண்ணியெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு கொடுத்து ரொம்ப எளிமையோடு வியாதிகளை குணப்படுத்த முடியுது. வாட்டருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அதனால் தண்ணியை சக்தி ஊட்டி குடிங்க ஆரம்பிங்க. அப்போ தண்ணியை சக்தியாக மாற்றுறது ஒரு நபரில் சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது அவ்வளோதான். நம்மளை பயிற்சி எடுத்துட்டோம்னா சரி பண்ண முடியும். அப்போ மிகச்சிறப்பான அன்புத்தன்மையில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த 3 மாத காலம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்பு எடை குறையிறதோட மனசு லேசாகும், அழகான அமைப்பு கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல முக வனப்பு உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அன்பு நிறைந்த தாய் அன்பும் தந்தை அன்பும் நிறைந்த ஒரு நபர் உங்களுக்கு மணமகனாக கிடைப்பார். நீங்கள் மிகச்சிறப்பாக வாழ்வீங்க. என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கு நிரந்தரமாக உண்டு. நேரடியாக என்னுடைய பயிற்சி வகுப்பு இப்போ ஜூன் மாதம் நடக்குது. மலேசியா சிங்கப்பூர் 2 நாட்டு மக்களுக்கும் சேர்ந்தா போல 28-29-30-2019 நேரடி நிகழ்ச்சி ஆயுஷ்னு ஒரு பயிற்சி. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது. சகல வியாதிகளும் குணமாகும் நம்ம பயிற்சிக்கு வரக்கூடிய நபர்களுக்கு. ஒரே ஒரு காரணம் தான், உணவு அடிப்படை அமைப்பு, உணவு அமைப்பை வச்சு குணமாகும். நேரில் வந்து கலந்துக்கிறது. இந்தியா பொறுத்த வரைக்கும் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் பயிற்சி நடக்குது ஜூன் மாதம். வந்து கலந்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், உடல் ஆற்றல் கிடைக்கும், நல்லா நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய வீடியோ லிங்க்ஸ் இருக்குது, பாருங்கள். ஆற்றல் வாய்ந்த நிறைய தகவல்கள் இருக்குது. பார்க்க பார்க்க உங்களுக்கு மனநம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். இயற்கை உணவுகள் உங்களை எப்போதும் காப்பாற்றும். உங்களுக்காக நான் இருக்கேன். மிகச்சிறப்பான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுறேன். மிகச்சிறந்த அதிசயங்களை நான் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி காட்டுறேன். நேரில் வாங்க. நல்ல மணமகன் உங்களுக்கு அமையட்டும். நல்லா இருங்க. எப்போதும் சிரித்து ஆனந்தமாகவே வாழ கற்றுக்கங்க.